சிதம்பரம் நகரத்தில் இளைஞர் பாசறை உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாவட்ட கழக செயலாளர் கே ஏ பாண்டியன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு நகர கழக செயலாளர் ஆர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பூதா இளங்கோவன், மாவட்ட கழக அவைத்தலைவர் எம் எஸ் எம் குமார், மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் சண்முகம், முன்னாள் நகர கழக செயலாளர் தோப்பு சுந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை கழக பேச்சாளர் தில்லை கோபி வரவேற்றார். நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் கலந்து கொண்டு சிதம்பரம் நகர பகுதியில் 36 வாக்குச்சாவடிக்கு கமிட்டியும் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்து கழக அரசின் சாதனைகளை விளக்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட சேர்மன் திருமாறன், ஆவின் தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் தலைவர் சுரேஷ் பாபு ஐடி விங், மாவட்ட துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் பீமாராவ், கார்த்திகேயன், நகர நிர்வாகிகள் சேகர், வீரமணி, மருதவாணன், புவனேஸ்வரி, பழனிசாமி, பாரி, ஜி வி ராஜ், மோகன், வழக்கறிஞர் வேணு புவனேஸ்வரன், மாணவர் அணி பொருளாளர் சங்கர், இளைஞர் அணி செயலாளர் கருப்பு ராஜா, வார்டு செயலாளர்கள் ஏடிஎன் முத்து, சக்திவேல் வெங்கடேசன், கேஆர்ஜி செல்லப்பா, உமாசங்கர், பாலமுருகன், ராஜா, பூவராகவன், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நன்றி.